ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டுவெல்த் மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஓய்யோ லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தேர்ட்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ எந்தெந்த கொஷின்ஸ்கெலாம் கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் முதுகலை கணித ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறைக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்காங்க பதிமூணு மார்க் வந்து நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு கணித எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாமில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மார்க் நீங்கள் கிரீஸ் மார்க் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த கொஷின்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அதில் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லெட்டரோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கணித பாடத்தில் மேல்நிலை தேர்வு இரண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்லி கணித பாடத்தில் மார்ச் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் வந்து கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் வேண்டுகோளின் படி விண்ணப்பித்தல் சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்து முடிந்த இந்த மேக்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வினா எண் பதினேழு டைப் ஏல வந்து வினா எண் பதினேழு டைப் பியில் வினா எண் பதினெட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒருமண் மதிப்பெண் தான் இந்த ஒரு மதிப்பெண் வினாவிற்கு கேள்வித்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாய்ப்புகள் சரியானவைகளாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த ரெண்டில் எது எழுதியிருந்தாலும் இதில் மாணவர்கள் மிகுந்த குழப்பத்துடன் இதற்கான விடையினை எழுதியுள்ளனர் எனவே இந்த இரண்டு சரியான விடைகளில் ஏதாவது ஒன்றை எழுதிய மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்குது ரெண்டில் ரெண்டுக்குமே எழுதியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபைனலாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ இந்த ரெண்டுக்கு எழுதுனது கொடுக்கலாமா இல்லை கொஸ்டினே குழப்பத்துடன் இருந்தனால மாற்றி கூட எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லை அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்களுக்கே மார்க் கொடுக்கலாமா அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு இருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்துக்கலாம் அதே போல் வினா என் இருபத்தி அஞ்சு ஸோ இந்த இரண்டு மதிப்பெண் விழாவில் ஆங்கில வழியில் மாஸ் ஃபங்க்ஷன் என்றும் தமிழ் வழியில் அடர்த்தி சார்பு என்றும் கேட்கப்பட்டுள்ளது இது தவறான மொழிபெயர்ப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ் ஃபங்க்ஷன் என்பதுக்கு நிறை சார்பு என்ன என்று கேட்டுப்பட்டிருக்க வேண்டும் ஸோ இதனால் வந்து தமிழக நமது தமிழக அரசு கணித பாடல்கொழி தமிழ் வழியில் பதினொன்று புள்ளி நாலில் கேள்வி எண் நிறைச்சார்பு நிறை சார்பு தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே தேர்வுத்தாளில் விநாயகர் தவறாக உள்ளது எனவே இது மாணவர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஐந்தாவது வினாவுக்கு தமிழ் வழி மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அது கிடையாது அப்போ உங்களுக்கு ஒரு பதினோரு மார்க் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் நாற்பத்தி ஏழு இதில் ஐந்து மதிப்பெண் வினாவில் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த குறி குறியீடு நமது பாட புத்தகத்தில் இல்லாத குறியீடாகும் மாணவர்களுக்கு அறிமுகம் இல்லாத இந்த குறியீட்டால் மாணவர்கள் மிகவும் குழப்பம் அடைந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் விடையளிக்க முயற்சி செய்துள்ளனர் ஸோ இதனால் வந்து இந்த விநாயன் நாற்பத்தி ஏழுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா யூஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் விநாயன் நாற்பத்தி ஐந்து பி இதில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட இந்த ஐந்து மதிப்பெண் வினால் தெளிவான கருத்தினை கொண்டிருக்கவில்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ஐந்து மதிப்பெண்கள் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே ஐந்து மதிப்பெண்கள் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு வினா எண் போட்டு அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு பதினோரு மாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு பதினைந்து மா பதிமூன்று மாட்கள் பதிமூன்று மார்க் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது எப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த சேனலை வந்து குறிப்பிட்றோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்